ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஏல வந்து லூப்பிங் கான்செப்டில் வந்து டூ அன்டில் லூப் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து டூ வைல் லூப் கான்செப்டை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் லூப்பு ரெண்டு கான்செப்ட் பார்த்துருப்போம். இப்போ இது வந்து ஃபோர்த் கான்செப்ட், ஓகேங்களா? ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் லூப்பு, நெக்ஸ்ட் வந்து டூ வைல் லூப் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து டூ அன்டில் லூப்பு. இப்போ நார்மலாக வந்து டூ வைல் லூப்பில் என்ன அப்படின்னாக்க, நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த டூ வைல் லூப் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போ டூ அன்டில் லூப்பில் வந்து என்ன அப்படின்னாக்க, நம்ம கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் எப்போ ட்ரூ ஸ்டேட்டஸ்க்கு மாறுதோ அந்த டைம் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் சி எக்ஸாம்பிள், ஆல்ட் F11 கொடுத்து என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்கோம், டூ அன்டில் லூப்பு. இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னாக்க, அன்டில் நம்ம கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகும். ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூ ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது லூப் எக்ஸிட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எப்படி அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிம் ஐ ஆஸ் இன்டிஜர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஐன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஐக்கு வந்து ஒன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ டூ அன்டில் ஐ கிரேட்டர் தென் 10 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ 10-ஐ விட ஐ கிரேட்டர் தனா வரும்பொழுது நமக்கு வந்து எப்படின்னாக்க இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிடணும். அது வரைக்கும் வந்து அப் டு 10 வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம கண்டிஷன் வந்து இப்போ ஐ வந்து எப்போ 11 போதோ அந்த டைம் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஐ கமா 1, ஐங்கிறது ரோவை ரெஃபர் பண்ணும், காலம்ங்கிறது வந்து 1 வந்து காலமை ரெஃபர் பண்ணும், டாட் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் காலமு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் காலமில் டாட் வேல்யூ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க 15 சொல்லிட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலமில் 15 சொல்லி அசைன் பண்ணுறேன். எப்படின்னாக்க இந்த ஐங்கிறது வந்து டைனமிக்காக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப் டு 10 வரைக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஐ ரோ நம்பர் வந்து நமக்கு 11 ஆகும்போது நமக்கு லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். அன்டில் 10 வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு அப் டூ ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் எப்போ ட்ரூவாக மாறுதோ, ட்ரூங்கிறது எப்படின்னாக்க நமக்கு எப்போ 11 ஐ மாறுதோ அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், ஏன்னா இந்த 10 விட கிரேட்டர் தான் ஆயிரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 சொல்லி கொடுத்துருக்கோம். 1-1 இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஐ வேல்யூ, அதாவது ரோ வேல்யூ வந்து 1-1 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். இங்கே வந்து டூ அன்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து லூப் வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருப்போம், ஃபார் ஈச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ வைல்லையும் டூ அன்டில்லையும் பார்த்தீங்கன்னா லூப்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கோடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 15 சொல்லிட்டு A1 பிரிண்ட் ஆயிடுச்சு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்னோடய லூப் வந்து அகெயின் ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த டூ அன்டில் வந்து 10 வரைக்கும் எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இப்போ 10-ஐ விட கிரேட்டர் தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9 வரைக்கும் வந்துருச்சு ஐ, ஐயோட வேல்யூ வந்து 10-ஆக இருக்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10-லையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 போகும்போது அடுத்த ரோ வந்து 11 போகும்போது என்னோட கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும், 10-ஐ விட அதிகமாயிரும். ஸோ அந்த டைம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். இங்கே பாருங்கள், லூப் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப் டு 10 வரைக்கும் நமக்கு வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கும். நம்ம லூப் வந்து அன்டில் 10 வரைக்கும் வந்து ரன் ஆகிருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்ப நமக்கு ரன் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது லூப் எக்ஸிட் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த லூப்பிங் கான்செப்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து ப்ரோக்ராமிங்கில். இந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்க நம்ம எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் அதை வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈஸியாக ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம்.
சோ ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து டூ வைல் லூப் பாருங்க, ஃபைனலா வந்து டூ அன்டில் லூப் வந்து பாருங்க. இது வந்து உங்களுக்கு டாஸ்க் லெவல்ல போகும்போது நீங்க இந்த கான்செப்ட்லாம் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு கோடும் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும், அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.